வாழ்ந்தோம், பிறருடைய முன்னேற்றம், பிறருடைய வாழ்வு, பிறருடைய வியாபாரம், பிறருடைய விவசாயம் செழி செழிச்சு செழிக்கட்டும், அவர்களுடைய வாழ்வு உயரட்டும், அவர்கள் மேல வரட்டும். நாம் என்ன செய்யணும்? வாழ்த்தணும். அவர்களை நாம் வாழ்த்துகிற பொழுது நாம் தானாக நாம் வளருவோம், வாழ்வோம். நாம் இன்னைக்கு நாளைக்கு நம்முடைய மாஷர்ல நம்முடைய நன்மைகளால் நெருக்கப்படும், நன்மைகளால் நெருக்கப்படும் மீசான்ல. அந்த நன்மைகள்ல எந்த வஸ்து பிரதானமான ஒரு வஸ்துவா இருக்க போகுது? நாம தொழுகிற தொழுகையா, நோட்ட நோன்புகளா, கொடுத்த ஜக்காத்துகளா, செய்த ஹஜ்ஜா, எது நாளைக்கு மறுமையில மீசானுடைய திராசில அந்த மீன் நன்மை தட்டை கணக்கு செய்யக்கூடிய வஸ்து எது? இவைகள்லாம் அல்ல. இன்ன அஸ்கல் அஷயு ஃபில் மீசானி அவுஸ்ருல் ஹுல் அவு கமா கல் அலைக். நாளை மறுமையிலே மீசானிலே கணக்கு, மீசான் என்ற தராசை கணக்கு செய்யக்கூடிய பொருள் அழகிய நற்குணம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். அந்த அழகிய நற்குணம் தான் நாம் ஒருவரை ஒருவருக்கொருவர் முகமன் கூறி வாழ்த்தை வழங்கி வாழ்த்துக்களை பெற்று நாம் அனைவரும் அமோகமாக வாழணும். நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றம், நம்முடைய வாழ்வுடைய உயர்வு எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நமக்கு அதனால எந்த குறையும் வந்துடாது. யாரை வாழ்த்தினாலும் நமக்கு எந்த குறையும் வந்துட போவதில்லை. சொல்ல போனா மற்றவர்கள் வாழ்வதை கண்டு நாம மகிழ்ந்தோம் என்று சொன்னா நமக்கு அல்லாஹால வாழ்வை கொடுப்பான். எனவே இத்தகைய ஒரு மார்க்கத்திற்கு சமுதாய மக்களுக்கும் மிக நீண்ட இடைவெளி ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட இடைவெளி ஏற்பட்ட காரணத்தினால்தான் மார்க்கம் அல்லாதவைகளை எல்லாம் மார்க்கமாக நமக்கு போதிக்கப்பட்டு நம்முடைய இந்த உலகத்தினுடைய விஷயங்கள், உலகத்தில் நாம் என்னென்ன காரியங்களை மேற்கொள்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ, நாம் எந்தெந்த விதங்களை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோமோ, இதன் மீது இருக்கின்ற ஈடுபாடு மார்க்கத்தின் மீதோ மார்க்கம் சார்ந்த விஷயங்களிலோ நமக்கு வரமாட்டேங்குது. இன்னைக்கு சமுதாயம் இவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது. குய்யோ முறையே என்று உலக நாட்டு மக்கள்லாம் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுக்கு நம்ம மூல காரணம் என்ன? நமக்கு மத்தியில நமக்கும் மார்க்கத்திற்கும் இடைவெளி, மிகப்பெரிய நீண்ட இடைவெளி ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு நாம தீர்வு காணணும்னு சொன்னா நமக்கு இந்த உலகத்தோடு ஏற்பட்டிருக்கின்ற தொடர்புகளை எல்லாம் துண்டிச்சிட்டு மறுமையோடு மார்க்கத்தோடு நாம் இணைந்து ஒன்றிணைந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் நம்முடைய சரணடைந்தால்தான் நமக்கு விமோச்சனம் என்று இருந்தால் நாம் அதை மிக தூரத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல உள்ள இறங்கி நாம இன்வால்வ் ஆகிறோம் என்று சொன்னா மிக இல்லை, ரொம்ப தயக்கம். உண்மையிலேயே நாம் விசுவாசிகளாக அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இம்மை வாழ்வு மறுமை வாழ்வு இரண்டுமே அதை சார்ந்துதான் இருக்கணும். இவ்வுலக வாழ்வு என்று சொன்னா அது வேற, மறு உலக வாழ்வுன்னா அது வேற அப்படின்னு பிரிச்சு வச்சுட்டு மறு உலகத்துக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்லை, இந்த உலக வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் நான் எப்படியோ ஒண்ணு நல்லதாக வாழணும், இந்த ரீதியில் அந்த மனப்பான்மை நாம நீக்கி நமக்கு மத்தியில ஒரு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில ஒரு பிணைப்பு, ஒருவருக்குரிய சலாம் சொன்னா அந்த சலாம் ஒருவருக்குரிய மத்தியில ஒரு உல்பத்தை ஏற்படுத்து. உல்பத்து உல்பத்துல என்ன? அல்லாஹும் அள்ளி பைனவுமா கமா அல்லத்த பைன சீனா ஆதம ஹவ்வா. அந்த உல்பத்து ஆதம் ஹவ்வா அலை இஸ்லாமுடைய அவர்களை மனதளவில் நீ ஒன்றிணைத்ததை போன்று இந்த மக்களை நீ மணமக்களை நீ ஒன்றிணைப்பாயாக என்பது பொருள். அப்ப நம்ம சலாம் சொன்னா சலாம் சொன்னவருக்கும் சொல்லப்பட்டவருக்கும் மத்தியில் ஒரு உல்பத்து ஏற்படுது, பிணைப்பு மன உள்ளத்தாலே ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது, அவர்களுக்கு மத்தியிலே உறவு பலப்படுகிறது. இப்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் உள்ளத்தால் ஒன்றிணைந்தவர்களாக உறவால் பற்றதுடையவர்களாக நாம் இருந்திருந்தோம் என்று சொன்னா
அவையாரும் நான் யாரும் முறையில நாம் இன்னைக்கு கண்டும் காணாமல் போக மாட்டோம். எனவே நாம் நமக்கு மத்தியிலே நம்ம நல்ல அழகிய நற்குணங்களில் ஒன்று இந்த வாழ்த்துறது. இந்த வாழ்த்துறை எனக்கு கொடுத்ததுனால இந்த வாழ்த்துறை என்ற தலைப்பிலேயே நான் பேச என்னுடைய எண்ணத்தில் இந்த எண்ணங்கள் வந்து விட்டன. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நான் ஆரம்ப இடையிலே கூறியதை போன்று இந்த மும்பெரும் விழா நடத்த நாடிய எண்ணம் யாருடைய உள்ளத்தில் தோன்றியதோ அவர்களுக்கும் அந்த நாடிய எண்ணத்திற்கு உருவாய்ப்பு கொடுப்பதற்கு உறுதியாக இருந்தவர்களுக்கும் உருவாய்ப்பு கொடுத்ததை செயல்படுத்துவதற்கு யாரெல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டார்களோ அவர்களுக்கும் இன்று அது நடந்து கொண்டிருப்பது காரணமாக இருக்கின்ற இந்த விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவர் எல்லோரும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நீங்காத அருளை பெற்றவர்களாக இந்த விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற உலமா பெருமக்களும் உள்பட அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா என்றென்றும் சீரோடும் சிறப்போடும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று எந்தவித குறைவில்லாத நிறைவான வாழ்வு வாழ வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவன ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.